வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். நான் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். ஒருவர் இறந்த பிறகு இந்த உடலை விட்டு பிரிந்து செல்கின்ற ஆன்மா இறைவனுடைய பாதத்தை அடைந்து பிறப்பு இறப்பு என்ற நிலையை கடந்து மோட்ச நிலை அடைவதற்காக அந்த குடும்பத்தில் மோட்ச தீபம் ஏற்று முறையை நம்மளுடைய அகத்தியர் சித்தர் பெருமான் அந்த மோட்ச தீபம் ஏற்றும் வழிமுறைகளை அதன் ரகசியத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த மோட்ச தீபத்தை ஏற்றுவது எப்படி, அதன் வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ மோட்சம் அப்படின்னா என்ன? மோட்சம் என்றால் விடுதலை என்று பொருள். ஒரு ஆன்மாவானது அதனுடைய உடலை விட்டு நீங்கி இறைவனுடைய பாதத்தில் சர்க்கதி நற்கதி அடைவது, அதாவது மோட்சம் அடைவது அப்படின்னு பொருள். இப்போ ஒரு ஆன்மாவானது, அதாவது ஒருவர் இறந்த பிறகு அந்த உடலை விட்டு பிரிந்து செல்கின்ற அந்த ஆன்மாவானது முதல் 3 நாட்கள் நீரிலும், அடுத்த 3 நாட்கள் அக்னியிலும், அடுத்த 3 நாட்கள் ஆகாயத்திலும் வாழ்ந்து இருந்துவிட்டு கடைசியாக 10வது நாள், அதாவது ஒரு நாள் நம்மளுடைய வீட்டுக்கு வந்து அவர் வாழ்ந்த இடங்களையும் தன்னுடைய சொந்த பந்தங்களையும் அந்த ஆன்மா பார்க்குமா? அப்போ அந்த ஆன்மாவுக்கு கண்ணு மங்களா தெரியுமா? இப்போ அந்த ஆன்மா தன்னுடைய வாழ்ந்த வீட்டில் நன்றாக பார்ப்பதற்காக இறந்த வீட்டில் விளக்கு ஏற்றப்படுகிறது. அதனால தான் 10 நாளும் இறந்தவங்க வீட்டில் கண்டிப்பாக விளக்கேற்றணும் அப்படிங்கிற முறையை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்காங்க. அப்போ இந்த இறந்த ஆன்மாக்கள் எந்த கஷ்ட நஷ்டமும், அதாவது இந்த உலகை விட்டு போகும் பொழுது போய் பித்ருலோகத்தை அடைந்து அங்கிருந்து மறுபடி புறப்பட்டு சென்று இறைவனுடைய பாதத்தை நற்கதியாக அடைவதற்காக மோட்ச தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அகத்திய சித்தர் நமக்கு வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்கார். இப்போ இந்த மோட்ச தீபம் எப்படி ஏற்றணும், அதுக்கு என்னென்ன பொருள்கள் வேணும், எந்த நேரத்தில் ஏற்றணும், எந்த கோயில்களில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த மோட்ச தீபம் ஏற்றுவதற்கு முன்னால் நாம் சிவன் கோயிலில் ஏற்றலாம், அதே மாதிரி பெருமாள் கோவிலில் ஏற்றலாம், மற்ற எந்த கோயில்களில் வேண்டுமானாலும் ஏற்றலாம். இந்த 2 கோயில்கள் மிகவும் முக்கியமானது. இப்போ இந்த மோட்ச தீபம் வந்து ஏற்றுவதற்கு முன்னால் நாம் ஏற்றக்கூடிய, அதாவது இந்த தீபத்தை எங்கு ஏற்ற வேண்டும் என்று நாம் முடிவெடுத்து விட்டோமோ அந்த கோவில்களுக்கு சென்று முன்னாடி அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெற்று அந்த மோட்ச தீபத்தை உண்டான பொருள்களை நாம் தயார் செய்ய வேண்டும் முன்கூட்டியே. இப்போ ஒரு அந்த மோட்ச தீபம் ஏற்றுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாழை இலை, அதுக்கப்புறம் நவ தானியங்கள், உப்பு, சீரகம், மிளகு, பருத்தி கொட்டை, பச்சை கற்பூரம், இப்போ இந்த பொருள்கள்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 42 மண் அகல் விளக்குகள், ஒரு 200 மில்லி எண்ணெய் பிடிக்கிற மாதிரி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருத்தி துணி 21 துணி, ஒரு சிறிய கைக்குட்டை அளவு இருந்தால் போதும். இப்போ இத்தனை பொருள்களையும் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். பூக்கள் வாங்கிக்கணும். இப்போ இந்த உப்பையும் பூவையும் தவிர, பச்சை கற்பூரத்தையும் தவிர மற்ற தானியங்கள் அனைத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நன்றாக நீரில் கழுவி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பருத்தி துணியை மஞ்சள் தண்ணியில் நனைச்சி அதையும் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும்.
அதுக்கப்புறம் இந்த அகல் விளக்குகள் 42 இருக்கு இல்லையா, அந்த 42 அகல் விளக்குகளையும் நன்றாக கழுவி அதையும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றப்படும் நாளை நம்ம தேர்வு செஞ்சு மாலை 6 மணிக்கு முன்னாடி, அதாவது சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னால் அந்த கோவிலுக்கு சென்று ஈசானிய மூலையில் கொஞ்சம் உயரமாக இருக்கிற இடத்துல ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. அப்போ அந்த ஈசானிய மூலையில், அதாவது வடகிழக்கு மூலை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வாழை இலைய விரித்து அதன் மேல் கொஞ்சம் பச்சை அரிசியை சமமாக வச்சு அதுக்கு மேலே நவதானியத்தை வைக்கணும். நவதானியத்தை பரப்பி அதுக்கு மேலே 42 அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அந்த மண் சிட்டி, அதில் 21 சிட்டியை முதல்ல வச்சிடணும். 21 சிட்டியும் வச்சு அதில் ஃபுல்லாக அந்த 21 சிட்டிலையும் கருப்பு எல்லை வந்து நிரப்பிடணும். அதுக்கப்புறம் மீதி 21 சிட்டி இருக்கு இல்லையா, அந்த 21 சிட்டிலையும் 200 மில்லி அளவு தான் எண்ணெய் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த 200 மில்லி எண்ணெயாக நல்லெண்ணெயாக ஊற்றலாம், இல்லைன்னா நெய் ஊற்றலாம், சுத்தமான பசு நெய்யாக இருக்கணும். இதெல்லாம் ஊற்றி அது மேலே வச்சிடணும். அந்த 21 சிட்டி மேலே இன்னொரு 21 சிட்டியை நெய் அல்லது எண்ணெய் கலந்த அந்த சிட்டியை வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பருத்தி துணி இருக்கு இல்லையா, அந்த பருத்தி துணியில் கொஞ்சம் நவதானியம், அதே மாதிரி பச்சை கற்பூரம், சீரகம், மிளகு, உப்பு, பருத்தி கொட்டை, இதெல்லாம் வந்து ஒரு மூட்டையாக கட்டி திரி வந்து அந்த நுனி வந்து கட்டின நுனி வந்து மேல் நோக்கி இருக்கணும். அதாவது இதை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த துணி மூட்டையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவலிங்க வடிவத்தில் இருக்கும். இதை அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுட்டு நேராக அப்படி நிமித்தி வச்சு தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றும் எரியும் பொழுது ஒரு சிவலிங்கத்தில் ஒரு ஜோதி எரிவது போல் நமக்கு தெரியும். இப்படி 21 விளக்குகளை 21 தலைமுறைக்கு நாம் ஏற்றலாம். இதுதான் மோட்ச தீபம் ஏற்றும் ரகசியமாக அகத்தியர் நமக்கு சொல்லி கொடுத்த வழிமுறைகள். இப்போ இந்த தீபத்தை ஏற்றிட்டு சிவன் கோவிலாக இருந்தால் ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை 108 முறை நாம் எல்லோரும் ஜெபிக்க வேண்டும். இதே பெருமாள் சன்னதியாக இருந்தால் ஓம் நமோ நாராயணா நம அப்படின்னு சொல்லி அந்த அச்சாட்சர மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். இந்த விளக்கை ஏற்றும் பொழுது நாம் நமக்காகவும் வேண்டிக் கொள்ளலாம், நாம் இறந்த பிறகு மோட்சமடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த தீபத்துக்கிட்ட வேண்டிக்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம அகத்தியர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா. இறந்த பிறகு ஒரு ஆன்மா மோட்சமடைவதற்கும், நாம் இருக்கும் பொழுதே நாம் இறந்த பிறகு நம்மளுடைய ஆன்மா மோட்சமடைவதற்காகவும் இந்த மோட்ச தீபம் ஏற்றப்படுகிறது. சரி, நம்ம முன்னோர்களுக்கு மட்டும்தான் இந்த மோட்ச தீபத்தை ஏற்றணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. அதாவது இறைவனிடம் அந்த மோட்ச தீபத்தை ஏற்றி வைத்து அந்த மோட்ச தீபத்தின் அருகில் அமர்ந்து, இறைவா இப்பூ உலகில் பிறந்து இறந்த அனைத்து ஆன்மாக்களும் இந்த பூஜையினுடைய பலனை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், இந்த பலனால் அந்த ஆன்மாக்கள் நற்கதி சர்க்கதி அடைய நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம், மேலும் இந்த பூஜையை வந்து செய்வதும் செய்ய வைப்பதும் இறைவனும் சித்தர்களுமே, நாங்கள் வெறும் கருவிகளே அப்படின்னு சொல்லி அந்த தீபத்திடம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பொதுவாக இந்த மோட்ச தீபம் ஏற்றிவிட்டு இறைவனுடைய திருநாமங்களை நாம் சொல்லி சிறிது நேரம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இரவு முழுவதும் அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கும். காலையில் போய் அந்த எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த தீபங்களை குளிர்வித்து அங்கே நாம் என்னென்ன பொருள்கள் வைத்தோமோ அந்த பொருள்களை அனைத்தையும் ஒரு பையில் எடுத்து போட்டு ஓடுகின்ற நீர்நிலைகளில், அதாவது ஆறில் போய் ஆற்றுல போய் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் சொல்லியிருக்கார். அப்போ அந்த பொருள்களை எடுக்கும் பொழுது ஒரு எள்ளு கூட கீழே சிந்திடக்கூடாது, அங்கே விட்டுட்டு வந்துடக்கூடாது கோயிலில்.
ஏன்னா ஒவ்வொரு எள்ளும் ஒரு ஆன்மாவே. ஏன்னா இந்த உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்த ஆன்மாக்கள் அத்தனையுமே நர்கதி சர்கதி அந்த இறைவனுடைய பாதத்தை அடைந்து மோட்சம் அடைய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மானசீகமாக வேண்டிக்கிறோம். அப்ப அதுலேயே நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வழிவந்த 21 தலைமுறையில் உள்ளவர்களும் அடங்கிடுவாங்க. வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.